கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் இரண்டாவது பிரேத பரிசோதனை முடிவுகளை ஆய்வு செய்து முடித்த ஜிப்மர் மருத்துவ குழு ஆய்வறிக்கையை இன்று அல்லது நாளை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனியாமூரில் உள்ள சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற பிளஸ் டூ மாணவி ஸ்ரீமதி கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார் மாணவி மரண வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மாணவியின் தந்தை ராமலிங்கம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மறுபிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டது ஆனால் மாணவி உடலை வாங்க பெற்றோர் முன்வராததால் காவல்துறை தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மாணவியின் பிரேத பரிசோதனை அறிக்கை வீடியோவை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மூன்று மருத்துவர்கள் கொண்ட குழு ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் பிரேத பரிசோதனை முடிவுகள் வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்யும் பணியை ஜிப்மர் மருத்துவ குழு நிறைவு செய்தது அந்த ஆய்வறிக்கையை இன்று அல்லது நாளை விழுப்புரம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த ஆய்வறிக்கை மாணவி மரணத்தில் பின்னால் உள்ள மர்மத்தை விளக்குமா என்று எதிர்பார்ப்பில் எழுந்துள்ளது